இன்றைய தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே நேத்திக்கு நம்ம சொன்னது மாதிரி இப்போது வந்து பார்த்துங்க அப்படின்னா புதன் பகவான் இப்போ இந்த புதன் பகவானை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா புத்திகாரகன் இந்த புத்திகாரகன் வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா புதன் அப்படின்னாலே புத்திகாரகன் ஜாதகத்தில் புத்திகாரகனான புதன் பகவான் நல்லா இருந்தால் ரொம்ப அறிவு இருப்பாங்க அதே மாதிரி இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜி சம்மந்தமான விஷயங்கள் ப்ரோக்ராமிங் சம்மந்தமான விஷயங்கள் எழுத்து சம்பந்தமாக ப்ரெஸ் சம்மந்தமாக அதே மாதிரி பதிப்பகங்கள் சம்மந்தமாக ஸோ இந்த மாதிரி அறிவு சம்பந்தப்பட்ட எழுத்துக்கள் கவிதைகள் இந்த மாதிரி விஷயங்களில் பாட்டு இந்த மாதிரி விஷயங்களில் ஞானம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இப்போது ஒரு ஜாதகத்தில் வந்து புதன் பகவான் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாமே அவங்களால என்ன செய்ய முடியாதுன்னா மனசு வேலை செய்கிற லெவலில் அவங்களுக்கு புத்தி வேலை செய்யாது அப்படின்னா அடுத்தவங்களால் ஏமாற்றப்படுவாங்க அதே போல் அவங்களோட தன்மை வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு கோபம் வரும் அவங்களால் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களால் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியாது அடுத்த விஷயங்கள் வந்து ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாத தன்மை அதாவது காரணம் என்னன்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா பேசுவாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதையா கையில் இருக்கிறத வச்சு அடிக்கிறது திடீர்னு ஒரு மாதிரி ஹேபிட் பண்ணிக்கிறது அதே மாதிரி தீய பழக்கங்களுக்கு அந்த விஷயங்களில் வந்து அடிமையாகக்கூடிய தன்மை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் அதே போல் சில பேர் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு எந்த டயத்தில் எப்படி இருப்பாங்க மூட் ஸ்விங் ஆகிண்டே இருக்கும் ஸ்விங் ஆகிண்டே இருக்கும் அவங்கள நம்பி நீங்கள் எதுவுமே பேச முடியாது ஸோ இப்போ இந்த தன்மைகளெல்லாம் மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் முடியும் அப்போது ஒரு ஜாதகத்தில் இந்த புதனோட தன்மை எதுக்காக இந்த நிகழ்ச்சி பண்ணுறோம்னா சில பேர் நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே நான் ஏன் ரிப்ளை பண்ணுறேன் நான் அவங்களோட எப்படியாவது இது சரியாயிரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த ப்ரோக்ராம் நான் இருக்கேன் தொடர்ந்து சரிங்களா அதனால் என்னோட நோக்கம் அதுதான் ஸோ அதனால கமெண்ட்ஸ் எதாவது இருந்ததுன்னா தயவு செஞ்சு கேளுங்க அதே மாதிரி நான் ஏன் லென்த்தாக அவங்களுக்குலாம் சொல்கிறேன்னா இதை பல தரப்பு மக்களும் பார்க்குறாங்க நீங்கள் ஒரு நல்ல பெரிய ஞானம் உள்ளவங்களும் நீங்கள் பார்ப்பீங்க அது இல்லாமல் என்னன்னே தெரியாதவங்க கூட பார்ப்பாங்கன்றதுனால பேசிக்ஸ்லேருந்து சொல்லி நான் சொல்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்குது ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பகவானை சரி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் செய்யலாம் அப்போ ஜோதிட ரீதியாக ஜோதிடத்தில் சொல்லப்பட விஷயங்கள் என்னென்னா இப்படி தான் நீங்கள் அனுபவிக்கணும்னா இப்படி தான் இருக்கும்னு சொல்கிறது உண்மை ஆனால் ஆனால் விதியை மதியால் வெல்லலாம் அது எப்படி எப்படின்னா அதுக்கும் விதி வயப்படணும் அதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி தாந்திரிக ரீதியான விஷயங்கள் பண்ணும்பொழுது அதோடு சேர்த்து உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் உங்களுடைய குடும்ப ஜோதிடரிடம் போய் பார்த்துக்கோங்க அப்போ அந்த குடும்ப ஜோதிடரிடம் பார்த்து அந்த புதன் பகவான் எப்படி இருக்கார் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாங்க ஏன்னா எந்த ஒரு ஜோதிடராக இருக்கட்டும் இப்போ நானாக இருக்கட்டும் எந்த ஜோதிடராக இருந்தாலும் யாரும் இலவச சேவைகள்லாம் பண்ணுறதில்ல அப்போ அந்த இலவசம்னு சொன்னாலும் தயவு செஞ்சு நம்பாதீங்க அப்படிங்கும் போது நீங்கள் போய் உட்காந்து இந்த அஞ்சு நிமிஷத்தில் கேட்டுக்கிறது பத்து நிமிஷத்தில் கேட்டுக்கிறதுலலாம் மாற்றங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வராது உங்கள் ஜனனகால ஜாதகத்தை எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் எப்படி வந்து ஒரு டாக்டர் வச்சுக்கிறீங்களோ ஒரு லாயர் வச்சுக்கிறீங்களோ எல்லாத்துக்கும் ஒரு கன்சல்டன்ட் வச்சுக்கிறீங்களோ அந்த மாதிரி இது ஒரு கன்சல்டேஷனாக வச்சுக்கோங்க நம்பிக்கை இருக்கிறவங்க அவங்கள கூட வச்சுக்கோங்க அதுக்காக அவங்களாம் சாமியெல்லாம் கிடையாது சரிங்களா ஜோதிடர் என்பவர் அனுமானிப்பவர் அதில் ஒரு எக்ஸ்பர்டைஸ் பண்ணியிருப்பாங்க எக்ஸ்பர்டைஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ள விஷயங்கள் அவங்க சொல்லி கொடுக்குறதுல வழிபாடுகளையும் சேர்த்து செஞ்சுக்கணும் அதுதான் தான் டபுள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க போகும்பொழுதே புதனுக்குள்ளே பரிகாரம் சொல்லுங்கள் பரிகாரம் சொல்லுங்கள் கேட்காதிங்க அப்போ அந்த புதனுக்குள்ள பரிகாரங்கள்னு கேட்குறத விட என் ஜாதகத்தில் ஜனகா ஜனனகால ஜாதகத்தில் புதன் எப்படி இருக்கார் அவருக்கு யார் யார் நட்பு பார்வைகள் இருக்குது இது பண்ண கேளுங்க பணம் கட்டி தான் பார்க்குறீங்க நல்ல கேள்வி கேளுங்க அதுலேயே நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க ஜோதிடரோட திறமையும் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் சரிங்களா அப்படிங்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கம்பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இதை தவிர்த்து தாந்திரிக ரீதியான பிராயச்சித்தம் செஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஜாதகமே இல்லை அப்போ நான் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களாக இருந்தால் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்கன்னா உன் கையில் அதாவது புதன்கிழமை நம்ம செவ்வாய்க்கிழமை நைட்டு பயர் சரிங்களா பச்சை பயரை எடுத்து வச்சுக்கணும் பச்சை பயரை எடுத்து வச்சுட்டு தலை மாட்டில் வச்சுக்கோங்க அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கிளிப்பச்சை கலரில் இதனால் நீங்கள் கலர் தரப்பிக்குள்ளே நான் போகிறேன்னு தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க நம்ம சித்த மகாபுருஷர்கள் யோகிகள் எல்லோரும் சொன்னதை தான் நான் சொல்கிறேன் இது கலர் தரப்பின்னு சொல்லிட்டு இதில் ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க கலரை பாருங்கள் சரியாயிடும்னு இது வேறு இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் வேறு அப்படிங்கும்போது இந்த சித்த மகாபுருஷருக்கு சொன்ன மாதிரி அந்த பச்சை கலரில் இருக்கக்கூடிய இதை எடுத்து துணியை எடுத்து வச்சுட்டு அதில் வந்து இந்த இதை எடுத்து வச்சுக்கோங்க பச்சை பயிரை எடுத்து வச்சுக்கோங்க தட்டைப்பயிர்னு சொல்லுவாங்க பச்சை பயிர் சொல்லுவாங்க பச்சை கலரில் இருக்க பயிரை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு நைட்டு படுக்கும் பொழுது ஒரு இருபத்தேழு தடவை தலையை சுற்றிக்கணும் இருபத்தேழு தடவை தலையை சுற்றுறோம் என்னமோ அது பெரிய மாயாஜாலம் போலலாம் நினைக்காதுங்க இருபத்தேழு தடவைங்கிறது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு சமம் அவ்வளோதான் அதை தலையை சுற்றி வச்சுட்டு உங்கள் தலை மாட்டில் தலையிலையும் வச்சுக்கலாம் தலையணைக்கு கீழே வச்சுக்கலாம் இல்லை தலை மாட்டில் தலை மாட்டில்னா தலை பக்கத்தில் இதை எடுத்து வைக்கலாம் வச்சுட்டு நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரத்தை நீங்கள் படுக்கக்கூடிய இடத்து பக்கத்தில் பெட்ரூமாக இருந்தால் பெட்ரூமில் லைட்டாக பொருத்தி வைக்கலாம் இல்லை எனக்கு வந்து வீட்டில் பெட்ரூம்லாம் இல்லைங்க நாங்கள்லாம் சேர்ந்து தாங்க படுக்கிறோம்னால ஒன்றும் தப்பு இல்லை நீங்கள் உங்கள் இது பக்கத்தில் அந்த இதை நீங்கள் ஸ்மெல் பண்ணணும் அவ்வளோதான் அந்த இன்ஹேல் பண்ணணும் உள்ளே உள்ள சுவாசத்தில் இழுக்கணும் அந்த பச்சை கற்பூரத்தை எடுத்து வச்சுக்கணும் மறுநாள் காரத்தால் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த இதை எடுத்து வச்சுக்கணும் அந்த மூட்டை இருக்குது இல்லைங்களா அந்த மூட்டையை எடுத்து வச்சுட்டு இதை வந்து சுவாமிக்கு பக்கத்தில் வச்சிடணும் வச்சுட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா உங்கள் ஃபஸ்ட்டு விநாயகர் எடுத்து வச்சுக்கோங்க விநாயகர் வந்து விநாயகர் சிலையாக திருவுருவ சிலையாக இருந்தாலும் சரி திருவுருவ படமாக இருந்தாலும் சரி இதோடு சேர்த்து மஞ்ச பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கோங்க மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு அதில் என்ன பண்ணுங்கள் அக்ஷதை எடுத்துக்கோங்க பச்சை அரிசியும் அதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளும் கலந்து இதை நீங்கள் செய்ய வேண்டியது வந்து விநாயகரை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இல்லை விநாயகர் மந்திரங்கள் உங்களுக்கு தெரியாது அப்படின்னா ஓம் வக்ரத்துண்டாய ஹூம் ஸ்வஹா ஓம் வக்ரத்துண்டாய ஹூம் ஸ்வஹா இந்த வக்ரத்துண்டாய கணபதியோட மந்திரத்தை சொல்லிகிட்டே வரலாம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன எப்பயுமே நீங்கள் பார்க்குறவங்களாக இருந்தால் தெரியும் குலதெய்வ வழிபாடு நீங்கள் எத்தனை தெய்வத்தை வழிபாடு பண்ணாலும் உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணினால்தான் அந்த பூஜைகள் பூர்த்தியாகும் ஸோ உங்கள் குலதெய்வத்தை கூப்பிடுங்க அப்போ நீங்கள் குலதெய்வத்தை கூப்பிடும்போது உங்களுக்குன்னு பாட்டனார்கள் சொல்லிக் கொடுத்த வழிபாடுகளை செய்யுங்க அப்போ என்ன குலதெய்வம் வந்து கூப்பிடும்போது இன்னொரு தாந்திரிக ரீதியாகவும் மலையாள ரீதியாக சொல்லிக் கொடுங்கன்னா ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிகா பராக் அப்படிங்கிறத மனசுக்குள்ளே சொல்லுங்கள் அதை சொல்லிவிட்டு இப்போ உங்களுக்கு வந்து அகோர வீரபத்ர சுவாமி தான் குலதெய்வம்னா அகோர வீரபத்ராய சரீகா பராக் அப்படின்னு சொல்லணும் உங்கள் குலதெய்வம் பேரை அதில் ஃபிட் பண்ணிக்கோங்க பச்சையம்மன்னா குலதெய்வம்னா பச்சை அம்மாய பராக் இதை நீங்கள் சொல்லுங்கள் இதை நீங்கள் சொல்லிவிட்டு அப்புறம் நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கோங்க இதில் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து ஓம் ஜனவசிய சிவாயவசிய ஸ்வாகா ஓம் தனவசிய சிவாயவசிய ஸ்வாகா ஓம் புத்திவசிய சிவாயவசிய ஸ்வாகா ஓம் அகவசிய சிவாயவசிய ஸ்வாகா அப்படிங்கிறத இதை மனசுக்குள்ளே சொல்லணும் சார் மேடம் நீங்கள் யார் பார்க்குறீங்களோ இதை நான் சொல்லி கொடுக்குற விஷயங்கள்லாம் பெரிய பெரிய சூட்சம் சாதாரணமாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அதனால் தயவு செஞ்சு இதெல்லாம் பயன் பெறுங்க இதெல்லாம் சத்தமாக சொல்லக்கூடாது இதெல்லாம் பீஜ அட்சர மந்திரங்கள் அதர்வண வேதத்தில் உள்ள பீஜ மந்திரங்கள் அத்தர்வண வேதம்ங்கிறது வேற மாந்திரீகம்ங்கிறது வேற அதர்வண வேதம்ங்கிறது சதுர்வேதத்தில் ஒரு வேதம் ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் இதெல்லாம் நீங்கள் இதை வரும் வரும்பொழுது மிகப்பெரிய வெற்றிகள் கண்டிப்பாக மூல ரீதியான உள்ள பிரச்சனைகள் விலகும் இந்த இதை எடுத்து வச்சுட்டு இதை அரைக்கணும் அரைச்சிட்டு பணவெல்லத்தை வெள்ளத்தை அதில் போட்டு பசுமாட்டுக்கு கொண்டு போய் தானம் கொடுத்துருங்க இதை நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நைட்டு பண்ணிவிட்டு புதன்கிழமை இதை நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது காலையில் ஆறு டு ஏழு மதியானம் ஒன்று டு ரெண்டு நைட் எட்டு டு ஒம்பது இதை நீங்கள் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா ஃப்ரீனஸ் ஆகும் இதோடு சேர்த்து உங்களுக்கு ஒருவேளை பர்சனல் கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கனாலும் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நாங்கள் பர்சனல் கன்சல்டேஷனுக்கு ஃபீஸ் வாங்கி தான் பார்க்குறோம் இந்த இது பிடிச்சிருந்ததுனா கீழே கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுனால கீழே கேளுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் உங்களோட ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் கீழே சொல்லுங்கள் நாளைக்கு மற்றும் ஒரு தாந்திரிக பிரயோகத்தோட சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம்